குடங்களில் பரிபூரணமாய் நீர் நிறைந்து ததும்புவது போல கோழி வளர்ப்பிலும் திருப்தி என்பது ரொம்பவே முக்கியம். அதற்கு காற்றோட்டமான சுற்றுச்சூழல் மிக இன்றியமையாதது. திறந்த வெளியில் சுத்தமான பறந்துபட்ட இடமாய் இருப்பின் கோழிகளுக்கு அவ்வளவு பேரானந்தம். பசியோடும் பரிதவிப்போடும் திரியும் கோழிகள் தமக்கு ஏற்படும் நோய்களை சொல்ல மொழியில்லாமல் தவிப்பதை கண்டுணர்பவனே உண்மையான கோழி வளர்ப்பாளன். போகட்டும், தற்போது கோழிகளுக்கு சீக்கே வராமல் செய்வதற்கான வழிமுறைகளை பார்ப்போம். கம்பு, அரிசி, சோளம், கேழ்வரகு போன்ற தானியங்களை நீங்கள் கோழிகளுக்கு தீவனங்களாக தருவீர்கள். பெரும்பாலானோர் கம்புகளைத்தான் பிரதான உணவாக தருகின்றனர். இவற்றோடு சேர்த்து இப்படி இது மாதிரியான சின்ன வெங்காயங்களை எடுத்து கொள்ளுங்கள். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயங்களையும் பயன்படுத்தலாம். அவற்றை சிறு சிறு துண்டுகளாக கோழிகளின் அலகில் அடங்கும்படி அறிந்து வாரத்தில் இரண்டு தினங்கள் காலை மாலை இருவேளையும் கொடுத்து வந்தால் எக்காலத்திலும் நம் கோழிகளிடம் சீக்கு அண்டவே அண்டாது. வருமுன் காப்போம் என்பது அறிவார்ந்தோரின் தாரக மந்திரம். இந்த காணொளியில் கோழிகளுக்கு வரும் சீக்குகளிலிருந்து அவற்றை காப்பாற்றுவது எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். ஆரோக்கியமான சீக்குகளற்ற கோழி வளர்ப்பிற்கு முதல் தேவையே சுகாதாரமான சுற்றுச்சூழலும் அதன் சீதோஷண நிலையும் தான். கோழிகள் பறவை இனத்தின் ஒரு வகைதான். அவை அடைபடுவதற்காக பிறந்தவை அல்ல, அதற்காகவே படைக்கப்பட்டவையும் அல்ல. கோழிகள் இயற்கையின் பிள்ளைகள். மனிதன் தன் சுயநலத்திற்காக அவற்றை பண்ணை முறை அடிமைகளாக வழிநடத்த தொடங்கியதன் விளைவே ஏதேதோ பெயரில் ஜனிக்கின்ற கோழிகளுக்கான சீக்குகள். எப்போதும் நாம் கூண்டு செய்து இறை வைத்து ஒரு வட்டத்திற்குள்ளாகவே கோழிகளை வளர்க்க பழகி கொண்டோமோ அப்போதிருந்தே கோழிகளுக்கான நோய்களும் மிக தாராளமாக உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. நாட்டுக்கோழிகளையே நீங்கள் வளர்த்தாலும் அவற்றிற்குரிய சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் அளிக்க மறுத்தால் அவை பிராய்லர் கோழிகளுக்கும் கீழான தரத்தோடே வளர்வதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்பீர்களோ. கோழிகளும் வெங்காயத்தை மிக விரும்பி உண்ணுகின்றன. இதை ஆனியன் என்றும் அழைக்கிறார்கள். யூனியோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியது. இதற்கு பெரிய முத்து என்று அர்த்தம். வெங்காயத்தில் புரதச்சத்துக்கள், தாது உப்புக்கள், வைட்டமின்கள் அதிக அளவில் உள்ளன. இதை இதயத்தின் தோழன் என்றும் சொல்கிறார்கள். வெங்காயச்சாரை மாதத்தில் ஒருமுறை கோழிகளுக்கு புகட்டும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்வது சீக்கிலிருந்து அவற்றை முற்றிலுமாக காப்பதற்கான ஓர் ஒப்பற்ற அணுகுமுறையாகும். நியூகேசில் என்ற வைரஸால் ஏற்படும் தொற்று நோய் கோழிகளை அதிகமாய் பாதிக்கும். கோழிகளுக்கு நரம்பு வீக்கத்தையும் உள் உறுப்புகள் வீக்கத்தையும் ஏற்படுத்தும் மேரக்ஸ் நோயிலிருந்தும் வெங்காயம் கோழிகளை காக்கின்றது. ஆகவே நண்பர்களே, உங்களது கோழிகளுக்கு தவறாமல் வெங்காயத்தையும் உணவாக அளித்திடுங்கள். நோயற்ற கோழிகளை வளர்த்து வாழ்வில் இன்பம் பெற்றிடுங்கள். கோழிகளின் குடல்களை சுத்தம் பண்ணுவதில் வெங்காயம் பெரும் பங்கு வகிக்கின்றது. கோழிகளுக்கு ஜீரண சக்தியை அதிகமாக்குகிறது. காலராவையே கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்ட சின்ன வெங்காயங்கள் கோழிகளுக்கு வரும் சீக்குகளை தடுக்காதா என்ன? சீதோசன நிலை மாறும் போதும் கடும் கோடை காலம் மற்றும் மழைக்காலங்களில் கோழிகளை அடிக்கடி நோய்கள் தாக்குவதுண்டு. அதிலிருந்தெல்லாம் மிக எளிதாக வெங்காயம் கோழிகளை காப்பாற்றும். வெங்காயம் அன்றாடம் நம் உணவுகளில் பயன்படுத்தும் ஒன்று. இதற்காக பெரிய அலைச்சலும் தேவையில்லை. நாம் சமையலுக்கு வாங்கும் போது கோழிகளையும் ஞாபகம் கொண்டு சற்று கூடுதலாய் வாங்கி வைத்து கொண்டாலே போதுமானது. தொண்டை வறண்டு கடும் சோர்வில் இருக்கும் கோழிகளுக்கு
வெங்காயம் என்பது ஒரு கறி விருந்து போலத்தான். உடனடியாக கோழிகளின் சோர்வை போக்கி அவற்றை யானை பலத்திற்கு உருமாற்றும் வேலைகளை வெங்காயம் மிக துரிதமாக செய்கிறது. இது முற்றிலும் அனுபவ மருந்து நண்பர்களே. நாங்கள் வளர்க்கும் கோழிகளுக்கு இதுவரை சீக்கு என்பதே வந்ததில்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வளர்த்த கோழிகளெல்லாம் சீக்கின் பிடியில் கொத்து கொத்தாய் செத்த போதும் நாங்கள் வளர்க்கும் கோழிகளை சீக்கு எப்போதும் அண்டியதே இல்லை. பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் சந்தேகங்களை பின்னூட்டமாக இடுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் உயிர்வனம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.